வெல்கம் டு டர்போ டைம் சேனல். இந்த வீடியோவில் இந்த வாரம் ஷேர் மார்க்கெட் இந்தியன் ஷேர் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். இந்தியன் ஈக்குட்டி மார்க்கெட்ஸு இண்டைசஸ்ஸு மூணு வாரமாக தொடர்ந்து உயர்வில் முடிஞ்சிருக்கு. பரவாயில்ல, இந்த வாரம் எப்படி ஓப்பன் ஆகுது, எப்படி இருக்கும், என்னென்ன அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். போன வாரம் யூஎஸ் எக்கானமி ஓரளவுக்கு நல்லா வரும் அப்படின்ற இண்டிகேஷன்ஸு, அப்புறம் சைனாவில் கொஞ்சம் லாக்டவுன் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் எக்கானமி ரெக்கவர் ஆகுது அப்படிங்கிற நியூஸை வச்சு மார்க்கெட்டு 1% ஏறிடுச்சு. இந்த வாரம் நாளைக்கு எப்படி இருக்கும்? ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் லிமிட்டடு ஒரே வாரத்தில் 8% அப் ஆகிருக்கு. இது ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு போன வாரம் அப்படின்றாங்க. ரிஃபைனரிஸ் எல்லாம் ஏற்கனவே க்ரூட் ஆயில் ப்ரைஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால ரிஃபைனரிஸே நல்லா போயிட்டுருக்குது. அடுத்த மாதம் வரக்கூடிய இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டர் ஏர்னிங்ஸ் வந்து நல்லாயிருக்கும் அப்படின்ற எதிர்பார்ப்பில் அப்பாயிருக்குது. அதுவும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் தான் டாப் கம்பெனி, அது ஏறினதில் மார்க்கெட் ஒரு நல்ல பூஸ்ட் தான். அப்புறம் இந்த வாரம் மெயினான ஈவெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ரிசர்வ் பேங்க்கு மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட்டிங்கு இந்த வாரம் நடக்குது. ஜூன் 8 புதன்கிழமை அதோட முடிவுகள் ஏதாவது அறிவிப்பாங்க, புதன்கிழமை அறிவிப்பாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. ரேட்டு உயரும் அப்படின்றதில் டவுட் கிடையாது, உயர்த்துவாங்க கண்டிப்பாக. எவ்வளவு அப்படின்றதான் கேள்வி. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க, 0.5% குறைஞ்சது 2.5% வரைக்கும் உயர்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு வேலை போனாட்ட மாதிரி 0.4% இல்லாட்டா 0.5% உயர்த்துவாங்களோ அப்படின்ற மாதிரி நிலைமை இருந்துகிட்ருக்குது. அது ஏற்கனவே மார்க்கெட்லாம் ப்ரைஸிங் பண்ணிடுச்சு. இருந்தாலும் பார்க்கணும், ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், என்ன கமெண்ட்ரி சொல்லுவாங்க அப்படின்றத பற்றி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்புறம் யூரோப்பியன் யூனியனில் சென்ட்ரல் பேங்க்கு, அந்த யூரோப்பா ஃபுல்லாமே ஒரே சென்ட்ரல் பேங்க்கு யூரோ ஜூன், அங்கே வந்து 9 வியாழக்கிழமை மானிட்ரி பாலிசி அறிவிப்பாங்க. 2 முன்னே மீட்டிங் நடக்கும் சென்ட்ரல் பேங்க்கு. அங்கேயும் யூரோ ஜூனில் இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக ரேட் ஹைக் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எவ்வளவு என்னன்னு சொல்கிறது, அவங்களும் என்ன சொல்ல வர்றாங்க அப்படின்றத வச்சும் உலக மார்க்கெட்டுகள் பாதிப்பு ஏற்படும். அப்புறம் க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன்ஸு ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது. $120 மேலே போச்சு க்ரூட் ஆயிலு. அப்புறம் இந்த ஒப்பக்கு ஆயில் எக்ஸ்போர்ட் பண்ணுற கம்பெனிகள் அவங்க வந்து அன்றைக்கி ஒரு அறிவிப்பு விட்டாங்க, அதாவது நாங்கள் ப்ரொடக்ஷனை வந்து அதிகப்படுத்துகிறோம், ஒரு நாளைக்கு 2 லட்சம் பேரில் அவுட்புட் அதிகப்படுத்துகிறோன்னு சொன்னாங்க. அதை வச்சு மார்க்கெட்லாம் கொஞ்சம் ஏறிச்சு. அது எந்தளவுக்கு போகும் அப்படின்ற வச்சு தான், க்ரூட் ஆயில் ப்ரைஸ் எந்த அளவுக்கு ஃப்ளக்சுவேஷன் ஆகும் அப்படின்றத வச்சு தான் மார்க்கெட்டு அடுத்து முக்கியமாக வரும். ஏன்னா அது இன்ஃப்ளேஷனுக்கு க்ரூட் ஆயில் ப்ரைஸ் தான் ரொம்ப முக்கியம் உலக அளவில் இன்ஃப்ளேஷனுக்கு. அப்புறம் சைனாவில் லாக்டவுன் ஓரளவுக்கு குறைஞ்சிருச்சு, அங்கே இன்ஃப்ளேஷன் டேட்டா அறிவிக்கிறாங்க. அப்புறம் இந்த வாரம் இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் அவுட்புட்டு இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா அறிவிக்கிறாங்க, அதுவும் முக்கியமாக பார்க்கப்படுது. அப்புறம் அமெரிக்காவில் மே மாதத்துக்கான இன்ஃப்ளேஷன் டேட்டா வரும். ஏப்ரலுக்கெல்லாம் ரொம்ப ஹையாக இருக்குன்னாங்க, மே மாதம் எப்படி இன்ஃப்ளேஷன் இருக்குது அப்படின்னு டேட்டா அறிவிப்பாங்க. இந்த ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸு தொடர்ந்து செல்லிங் தான் போட்டிருக்காங்க, கிட்டத்தட்ட 7-8 செல்லிங் தான் போட்டிருக்காங்க. போன வாரம் 3417 கோடிக்கு ஷேர்ஸு செல்லிங் தான் போட்டிருக்காங்க. இந்த வருஷத்துலேயும் 1.5 லட்சம் கோடி 1.8 லக் க்ரோர்ஸ் ஒர்த்து ஷேர்ஸ் செல்லிங் தான் பண்ணியிருக்கிறாங்க தொடர்ந்து. அந்த எஃப்ஐஐ வந்து தொடர்ந்து கேபிட்டல் அவுட்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அதுக்கு மெயின் காரணம் வந்து ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான். அது ஒரு செட்டில் ஆகிற வரைக்கும் ஒரு அடுத்த நாட்டில் கொண்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது, அதனால தான் தொடர்ந்து எடுத்துகிட்டு போகிறாங்க ஃபண்ட்ஸை வந்து அவுட்ஃப்ளோ ஆகிட்டே இருக்குது. அப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொசிஷன் எஃப்என்டோ மார்க்கெட்டில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்தோம்னா, ரேஞ்ச் வந்து 16400லேருந்து 16700 வரைக்கும் ரொம்ப டைட் ரேஞ்சில் இருக்குது ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு. இருந்தாலும் கால் வந்து கொஞ்சம் அன்வைன் பண்ணுறாங்க, புட்டு தான் அக்கோமடேட் ஆகுது அப்படின்றாங்க. புட்டு தான் காலை விட அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மக்கள் வந்து இறங்கும் அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஏன்னா முதல்ல 6-7 தொடர்ந்து டவுன் ஆகிட்டே இருந்தது, இப்போ 3 தொடர்ந்து அப்போ இருக்குது, இந்த வாரம் இறங்குறது தான் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு கணிக்கிறாங்க. அப்புறம் நம்ம ரிசர்வ் பேங்க் வேறு ரேட்டு ஹைக் பண்ணோம், அதையும் ஜாக்க வச்சு அந்த புதன்கிழமை முடிவு வரும், அதையும் ஜாக்க வச்சு இந்த வாரம் இறக்கி விட்டால் விட்டுருவாங்கன்னு ஒரு எதிர்பார்ப்பில் புட்டு தான் ஜாஸ்தியாக இருக்குதுன்றாங்க, கால் கம்மியாக இருக்குது, கால் அன்வைண்டிங் ஆகுதுன்றாங்க. அப்புறம் பார்த்தோம்னா யூஎஸில் வந்து நான் ஃபார்ம் பேரோல் டேட்டா June 3 வெள்ளிக்கிழமை வெளியிட்டாங்க, அது எதிர்பார்ப்பை விட நல்லா தான் இருக்குது அப்படின்றாங்க. 4 லட்சம் ஜாப்ஸ் வந்து க்ரியேட் ஆகிருக்கு, இதுக்கு முன்னே விட ரொம்ப அதிகமாகவே ஜாப் க்ரியேட் ஆகிருக்கு அப்படின்றாங்க இண்டஸ்ட்ரீஸில் அமெரிக்காவில். இருந்தாலும் அது வெள்ளிக்கிழமை வந்து அமெரிக்க மார்க்கெட்லாம் இறக்கி தான் விட்டாங்க, எல்லா மார்க்கெட்டுமே வெள்ளிக்கிழமை இறக்கி தான் விட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு வாரம் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் நல்லா இருந்தது, வெள்ளிக்கிழமை கொஞ்சம் இறக்கி விட்டாங்க.
இப்போ வந்து சிங்கப்பூர் நிஃப்டி நல்ல மைனஸ் இண்டிகேஷன் தான் காட்டுது. அப்போ திங்கக்கிழமை எப்படி ஓப்பன் ஆகும் அப்படின்னு திங்க் பண்ணி பார்த்தோம்னா கொஞ்சம் டெப்பிட் ஓப்பனிங் தான் இருக்கும். இருந்தாலும் ரொம்ப மைனஸ் ஓப்பன் இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 50-60 பாயிண்ட் மைனஸில் ஓப்பன் பண்ணலாம். சரி, எப்படி மைனஸ் ஓப்பன் பண்ணாலும் ரொம்ப இறங்காது, கொஞ்சம் நெகட்டிவ் பயாஸ் இருந்தாலும் அதிக டவுன் இருக்காது திங்கக்கிழமை அப்படின்னு எதிர்பார்க்கலாம். திங்கக்கிழமை எப்படியாவது ஃப்ளாட் ஆகாது முடிச்சிருவாங்க. இருந்தாலும் ஓப்பன் ஆகிற பிறகு தான் அந்த ட்ரெண்டை வச்சு தான் சொல்ல முடியும். அப்புறம் இந்த வாரம் புதன்கிழமை ரிசர்வ் பேங்க்கு அந்த பாலிசி முடிவுகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் இப்போ இருக்கிற ஸ்டேஜ்லேருந்து கொஞ்சம் ரைஸ் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது மார்க்கெட்டு. அதுக்கப்புறம் என்ன அறிவிக்கிறாங்கங்கிறத வச்சு புதன்கிழமை ஒரு ஃப்ளக்சுவேஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.